வாங்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லேப்டாப்போட பாஸ்வேர்டு மறந்துட்டா அது ஓஎஸ் மாற்றாமல் இல்லை வேறு எங்கேயும் கொண்டுட்டு போகாமல் நீங்களே எப்படி அதை எடுக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தேவை எல்லாமே ஒரு பென்ட்ரைவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். அது என்ன சாஃப்ட்வேர்னா ஆக்டிவேட் பூட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், இல்லாட்டி ஃபஸ்ட்டு கமாண்டாகவும் நான் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது இன்ஸ்டால் பண்ணியில் ஒரு ஆக்டிவேஷன் கீ கேட்கும், அதுவுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் அப்படி தான் இருக்கும். அது நீங்கள் சிடி டிவிடியிலே காப்பி பண்ணி வச்சுக்கலாம், நம்ம யூஎஸ்பி ஃபைல். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நேமு கீ, ஒருவேளை நீங்கள் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாட்டி இந்த டிஸ்பிளேயில் தெரிகிறதே நீங்கள் போட்டாலும் ரிஜிஸ்டர் ஆகிரும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணுங்க, உங்கள் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவில் உங்களோட பென்ட்ரைவ் நேம் வந்துடும். நேம் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் விண்டோஸ் லினக்ஸ்லாம் அதில் அவைலபிளாக இருக்காது, டாஸ் அவைலபிளாக இருக்கும், நமக்கு விண்டோஸ் தான். விண்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த சாஃப்ட்வேர் எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மெடிக்கல் கிட்டு. இது சாஃப்ட்வேரை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இந்த சாஃப்ட்வேரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது இந்த வீடியோவில் ஒரே வீடியோவில் சொல்கிறேன்னா சொல்ல முடியாது. தனியாக வீடியோ போடுறோம். இப்போதைக்கு இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்ப்போம். இது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் கேட்கும் உங்கள் பென்ட்ரைவு சைஸ் எல்லாமே காட்டும், எல்லாம் ஓகே. அடுத்து க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் பென்ட்ரைவில் ஏதாவது முக்கியமான ஃபைல் இருந்துச்சுன்னா அது தனியாக காப்பி பண்ணி வச்சுருங்க, ஏன்னா இது ஃபார்மேட் ஆயிரும். ஓகே, வார்னிங் மெசேஜ் வருது, இல்லை உள்ள எல்லாம் ஃபார்மேட் ஆயிரும்னு. முக்கியமானதாக காப்பி பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் ஓட்டி காட்டுறேன். எப்படியும் ஒரு 15 நிமிஷம் ஆகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் க்ரியேட்டடாக வந்துடும். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எந்த லேப்டாப் மறந்துருச்சோ அந்த லேப்டாப் எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த உங்கள்கிட்ட காட்டுறேன், இந்த மாதிரி பாஸ்வேர்டு மறந்துட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கிறேன், தப்பாக தான் வந்திருக்கு பாஸ்வேர்டு. நீங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்களா வெல்கம்னு காட்டும், ஆனால் திருப்பி பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வந்துடும். அப்புறம் நீங்கள் போய் உங்கள் பென் இதை எப்படி கிராக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் பென்ட்ரைவை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு உங்கள் பூட் மெனுக்கு போங்க. நான் வச்சுருக்கிறது இல்லைனோவா, அதனால் எனக்கு வந்து F12. உங்களுக்கு ஹெச்பி வந்தால் F9 மாதிரி ஒரு ப்ராண்டுக்கு ஒன்று இருக்கும். F12 நம்புக்கிறேன். பூட் மெனு வந்துருச்சு. பூட் மெனுவில் என்னோடய யூஎஸ்பி சாண்ட் டிஸ்க் அதை செலக்ட் பண்ணிங்க. உங்களோட ஹாரோ பட்டனை வச்சு நீங்கள் அதை மூவ் பண்ணிடலாம். பட்டன் அந்த மாதிரி தான் லுக் இருக்கும், அதே விண்டோஸ் மாதிரியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பூட்டை பார்க்குறது, அடுத்து ஆக்டிவேட் பூட் டிஸ்க் இந்த மாதிரி வந்துடும். அதில் டைம் செட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே பட்டன் இப்படி தான் இருக்கும் பார்க்க. ஒரு வியூ இந்த பேக்ரவுண்ட் பிக்சர்லாம் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கும். கீழே பார்த்தீங்களா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் ரெக்கவர் உங்கள் ஏதாவது பென்ட்ரைவில் ஹார்ட் டிஸ்க் டெலிட் இல்லை ஃபைல் டெலிட் ஆகிட்டுனா இதை வச்சு ரெக்கவர் பண்ணலாம். கரெக்டான ஹார்ட் டிஸ்கெல்லாம் இதை வச்சு சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாவி மாதிரி போட்டிருக்கே தான் பாஸ்வேர்டு க்ரெஷ் சேஞ்சர், அதாவது பாஸ்வேர்டு கிராக்கர். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் இதில் மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் சர்ச் ஆல் வேல்யூம். அடுத்து இப்போ சே அடுத்து வந்து யூசர் நேம். இப்போ உங்கள் யூசர் நேம் என்னவாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. இப்போ ரெண்டாவது பாருங்கள் சே ஆட். அது மாதிரி உங்கள் யூசர் நேம் என்ன, இப்போ பாஸ்வேர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கேட்க முடியல உங்கள் யூசர் நேம், அந்த யூசர் நேம் என்னென்னு பார்த்து அதை அந்த யூசர் நேம் இங்கே கொடுத்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைல் நேம். இதில் கிளியர் திஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த எல்லாம் டிக் பண்ணியிருக்கோம், இதில் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை. அக்கௌண்ட் டிசேபிள் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம பண்ண போகிறதில்ல. அவ்வளோ அப்ளை கொடுத்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வரும், அது யூஸ் கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு வரும். ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்வேர்டே கேட்காம உள்ளே போயிடும். இதை காட்டுறேன், இந்த வருங்க பாஸ்வேர்டே கேட்காம வெல்கம்னு உள்ளே போயிடுச்சு. இப்படி தான் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா ஓஎஸ் மாற்றாமலே உங்களால் உங்கள் பாஸ்வேர்டை கிராக் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ஆக்டிவேட் பூட்டோட சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுறோம் அதை பற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.